Hello friends, welcome to Three Roses Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். சூப்பர் அண்ட் டேஸ்டியான குருமா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த குருமா வந்து சப்பாத்தி பூரி அதே மாதிரி சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க டேஸ்டி அண்ட் எம்மியான குருமா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கப் அளவு வந்து பட்டாணி எடுத்து வச்சிருக்கோம், நல்லா ஊறிடுச்சு. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க, பட்டாணி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வேக வச்சுக்கலாம். பட்டாணி நல்லா கழுவிட்டு குக்கரில் வந்து இதை ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், ரெண்டே ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கேரட்டும் பீன்ஸும் நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் அரை குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டையும் கல்பாசி எடுத்து வச்சுருக்கோம், அதே இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டோம், நல்லா கலந்து விடுங்க. நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதே இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கலந்து விடுங்க, தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க, இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு, கட் பண்ணி வச்சுருக்க காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமாவில் நாங்கள் கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் பிடிக்குமோ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காயெல்லாம் வதங்கிருச்சு, ஓரத்துலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். ஏற்கனவே பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடய இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதை ஒரு முறை கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் ஒரு கப் அளவு எடுத்திருக்கோம், இது வந்து ஆப்ஷனல் தான். எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை தண்ணியில் நல்லா கழுவிட்டு குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் இதில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜ் குருமாவில் நான்வெஜ் டேஸ்ட் வரும், அதனால தான் இதை ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விடலாம். ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், வா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. குழம்பு பொறுத்த வரைக்கும் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கணும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு, ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கு தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புல தேங்காய் ஆட் பண்ணியாச்சு, நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிட்டோம், மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். நல்ல வாசனையோடு நம்மளுக்கு வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இதை நம்ம பரிமாறலாம். இந்த குருமாவை நீங்கள் சாதத்தோடு சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா பூரி சப்பாத்தியோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு, அதோடய கலரே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.